இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சார்பாக மாத்திரமல்ல, கிருபை குரூப்ஸ் அதாவது கிருபை கிறிஸ்டியன் matrimony.com பிரைவேட் லிமிடெட் மற்றும் கிருபை இன்டர்நேஷ்னல் மேன் பவர் சப்ளை அண்ட் ஹோம் கேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் கிருபை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போன்ற ஸ்தாபனத்தின் மூலியமாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து அவருடைய பிறப்பு தினத்தை நாம் கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளவர்களாக காணப்படுகின்றோம். உங்களுடன் இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை உங்களோடு நான் கொண்டாடுவதில் எனக்கும் மகிழ்ச்சி. இந்த நன்னாளில் இயேசு உலகத்தில் எதற்காக பிறந்தார், நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து மனித செயலாக உலகத்தில் பிறந்தார். உலகத்தின் பாவங்களுக்காக, உலகத்தார்களின் பாவங்களுக்காக அவைகளை நமக்கு மீட்பை உண்டாக்கும்படியாய் ஒரு இரட்சகராய் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு பிறந்தார், அதை யாரும் மறுக்க முடியாது. வரலாறிலே, வரலாற்றில் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு பிறந்தார், தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவரது பிறப்பு நாளை நாம் கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு தேவையான வழிகளை நாம் ஆயத்து செய்ய வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது, மனம் திரும்பி குணப்படுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு வழியை சேவை பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை, வாழ்த்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான ஜனங்களே, இந்நாளில் நாம் நம்மை எப்படிப்பட்ட வழியிலே நாம் நடந்து கொண்டு வருகின்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உண்டாக்கின திட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறதா, தேவன் எதற்காக நம்மை ஒவ்வொருவரையும் படைத்தார். நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன், தேவன் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு அவர் படைத்துள்ளார். தயவுசெய்து நம்முடைய வழியை நாம் நினைவு கூர்ந்து பாவத்திலே நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் செய்வோம் என்று சொன்னால், அவைகளிலிருந்து விலகி கர்த்தர் நமக்கு வைத்துள்ள திட்டத்தை நினைவு கூர்ந்து நம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி குணப்படும் ஒரு ஜனங்களாய் காணப்பட தேவன் நம்மையும் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். தேவன் தாமே இந்த நன்னாளில் ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டு வேதம் தெளிவாய் சொல்கிறது, உலகத்தின் முடிவிலே கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல காரியங்கள் ஏற்படும் என்று சொல்லி வேதம் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே வேதம் சத்தியம், வேதம் பொய் சொல்லாது. தேவத்தை, தேவனாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நாளை நாம் நினைவு கூர்ந்து மகிழ்ந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் நமக்கு சொன்ன வார்த்தைகளை, வேதத்தின் மூலியமாக பல அறிவுரைகளை, பல கட்டளைகளை, அவர் எப்படி உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வழிமுறை அவர் வைத்துள்ளார், அதை நாம் பின்பற்றும்படியாய் முயற்சி செய்வோம், கடைபிடிப்போம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.